வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை ஆதம் தமிழ் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் அருள்மொழிவர்மன். இன்றைக்கு நம்ம இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு ஆல் ஷானவாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி. இந்த நேரத்துல வந்து கொரோனா நேரமா இருந்தாலுமே கூட அரசியல் விஷயங்களுக்கு வந்து ஒரு சில இடங்களை நம்ம இடம் கொடுத்துறோம், பல இடங்களை நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில நேற்று நிகழ்ந்த ஒரு சம்பவம் தான் இப்போது வரைக்கும் சமூக வலைதளங்கள ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு திருமாவளவன் அவர்களும் இது குறித்து கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. இருந்தாலும் அவருடைய கருத்தை குறித்தும் அந்த நிகழ்வை குறித்தும் உங்களிடம் பேசினா சரியா இருக்கும் அப்படிங்கறத உங்களை அழைச்சிருந்தேன். நேற்று பார்த்தீங்களான்னா தயாநிதி மாறன் அவர்கள், டி ஆர் பால் அவர்கள், அம்மையார் தமிழ் தங்கமணி அவர்கள், இந்த மூன்று எம்பிக்களும் வந்து தமிழகத்தினுடைய செயலாளரை பார்க்க போயிருக்காங்க, தமிழ் தலைமைச் செயலாளர் பார்க்க போயிருக்காங்க. அவங்க வெளியே வரும்போது ஒரு பிரஸ் மீட் ஒன்னு கொடுத்தாங்க, நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பிரஸ் மீட் அப்போ டி ஆர் பால் அவர் பேசிட்டு இருக்கும்போது சொல்றாங்க, எங்களை பார்த்து யூ பீப்புள் அப்படின்னு சொல்றாங்க. என்ன இது எங்களை பார்த்து யூ பீப்புள், என்ன தயா அதெல்லாம் கேட்க மாட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. உனா தயாநிதி மாறன் அவர்கள் வந்து பேசும்போது ஆமாங்க யூ பீப்புள்னு சொல்றாங்க, நாங்க என்ன மூன்றாம் தர நபர்களா அப்படின்னு கேட்கறது வரைக்கும் பரவாயில்ல, அதற்கடுத்து எங்களை தாழ்த்தப்பட்டவர்களை போல நடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையா அவர் அந்த பிரஸ் மீட்ல பயன்படுத்தினார். பயன்படுத்தின பிறகுதான் இது வந்து மிகப்பெரிய சர்ச்சையா மாறுது. முதல்ல அந்த இடத்துல அந்த வார்த்தை தேவைன்னு தனிப்பட்ட ஆலோசனை நினைக்கிறீங்களா? அதாவது இந்த இது போன்ற வார்த்தைகள் ரொம்ப இயல்பா இன்றைக்கு ஒவ்வொருத்தருடைய ஆழ் மனதிலையும் ஊறி கிடக்குது. அது வந்து இது மாதிரி அவர்களை அறியாமலே கூட வெளிப்பட்டு விடுகிறது. இப்ப இதை வந்து திட்டமிட்டு ஒரு சமூகத்தை இழிவுபடுத்த வேண்டும்ங்கிற நோக்கத்தோட தயாநிதி மாறன் பயன்படுத்தினாரான்னு கேட்டா, இதுல வந்து தயாநிதி மாறனை எதிர்ப்பவர்கள் கூட சொல்லுவாங்க அப்படி பயன்படுத்தி இருக்க மாட்டாரு, வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவருக்கு அது நோக்கம் இல்லை, அவர் அப்படிப்பட்ட கட்சியிலையும் இல்லை, அந்த சித்தாந்தத்தையும் அவர் ஏத்துக்கல அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அந்த சாதி மறுப்பு, சாதி ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, சமத்துவம், சமூக நீதி என்று பேசக்கூடிய அந்த வரலாற்று பின்னணியிலிருந்து வரக்கூடியவர்கள் வாயில இருந்து கூட இது போன்ற வார்த்தைகள் வந்து விழுந்து விடுகிறது என்றால், இங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் குறித்தும் அல்லது காலங்காலமாக கட்டியெழுப்பப்பட்டிருக்கிற இந்த சாதிய அடுக்குமுறை எவ்வளவு தாக்கத்தை ஒவ்வொருவர் மனதிலும் ஆழ் மனதிலும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறது என்பதை பார்க்கணும் நாம. அதுதான் இப்படி வந்து ஒரு கணத்துல வெளிப்பட்டுறது. இப்ப அதுக்கு அவர் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு, எங்க தலைவரை தொலைபேசியில தொடர்பு கொண்டு பேசினாரு, இது வந்து எந்த வித நோக்கமும் இல்லைங்க, இது வந்து தற்செயலா வந்துருச்சு, அங்க நடத்தப்பட்ட விதம் என்ன கீழாக நடத்தினாங்க, தாழ்த்தி நடத்தினாங்க என்று சொல்ல வருவதற்கு பதிலா நான் வந்து தாழ்த்தப்பட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இப்ப சம்பந்தப்பட்டவரை அதற்கு வந்து விளக்கம் சொல்லி அதுல எனக்கு நோக்கம் இல்லை என்று மறுக்கும் போது நாம வந்து அதை ஏத்துக்கிட்டு அதை கடந்து போகணும் என்பது சரியான நடவடிக்கை. ஆனா இதுல என்ன பிரச்சனைன்னா எல்லாருக்குமே பொருந்துமா, இதை வந்து அதிமுக செய்திருந்தாலும் பாஜக செய்திருந்தாலும் இதே போல நிலைப்பாடுதான், ஓகே தவறு செஞ்சு மன்னிச்சிடன்னு சொல்லிட்டாங்கன்னு கடந்து போயிருவோமா? நம்ம கடந்து போக மாட்டோம், உண்மைதான். இதே இன்னைக்கு வந்து பாமக சொல்லியிருந்தாலோ பாஜக சொல்லியிருந்தாலோ மிகப்பெரிய அளவுக்கு நாம பிரச்சனை செஞ்சிருப்போம், கண்டனங்கள் தெரிவிச்சிருப்போம். அது ஏன்னா அவங்களுக்கு அது நோக்கம், அவங்க அந்த கொள்கையை ஏத்துக்கிட்டு இருக்காங்க. பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு என்பதை கொள்கையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அதை தங்களுடைய கொள்கையாக வரித்து கொண்டிருக்கிறார்கள், அதை தங்களுடைய செயல் திட்டமாக முன்வைக்கிறார்கள். தயாநிதி மாறன் போய் தலித் குடிசைகளை கொடுத்துறாரா? தயாநிதி மாறன் போய் வந்து சாதி மறுப்பு திருமணங்கள் செய்யக்கூடியவங்களை வந்து இழிவுபடுத்தி இழிவுபடுத்தக்கூடிய செயலை செய்யறாரா? சாதி மறுப்பு திருமணங்கள் செய்யக்கூடியவங்களை வந்து நாடக காதல் செய்யறாங்கன்னு சொல்லி கொச்சப்படுத்துறாரா? அப்படி செய்தவர்களை பிரிப்பதற்காக ஒரு மூமெண்ட முன்னெடுக்கிறாரா? என்ன செய்யறாரு? அப்படி செயல் திட்டம் எதுவுமே கிடையாது அவர்கிட்ட, அந்த கட்சிகிட்டே கிடையாது. அப்போ அவர்கள் வாயிலிருந்து இது போன்ற வார்த்தைகள் வந்து விழுவது என்பது ஒரு பொது உளவியலினுடைய வெளிப்பாடா தான் பார்க்கணும், செயல் திட்டம் கிடையாது. ஆனால் நீங்க வந்து பாமக இதே சொன்னா இப்படி விட்டுருவீங்களா, பாஜக சொன்னா இப்படி விட்டுருவீங்கன்னா விடமாட்டோம். ஏன்னா அவங்களுடைய செயல் திட்டம் அது வெறுப்பு அரசியலை, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான அரசியலையே தங்களுடைய செயல் திட்டமாக, கொள்கை திட்டமாக வைத்து செயல்படுகிறவர்களுக்கும் அதை வந்து செய்யக்கூடாது என்கிற கொள்கையை ஏற்றுக்கொண்டு பயணிக்கிறவர்கள் செய்யக்கூடிய இந்த தவறுகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரெண்டையும் ஒரே படியில நிறுத்த முடியாது, ரெண்டையும் ஒரே படியில நிறுத்த முடியாது. இப்ப எப்படி எடுத்துக்கலாமனு பாருங்களேன், இப்ப எதிரில வந்து எனக்கு எதிரிங்கிறவர் தெளிவா தெரிஞ்சுட்டாரு, ஆமா இவர் இந்த கொள்கை சித்தாந்தம் தெரிஞ்சுட்டாரு, ஆனா எப்பவுமே பயணிக்கிறவங்க நான் உன் நண்பன் தான் உன் தோழன் தான் சொல்றாங்க, ஆனா திடீர்னு வாய் தவறி வந்துருச்சுப்பா அப்படின்னும் போது அங்க நீங்க ஆபத்தை கண்காணிக்கிறத விட இங்கதானே மிகப்பெரிய ஆபத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். அப்படி இல்ல
இல்ல இல்ல இல்ல அது சரி, அது அது ஏன் வந்து இப்ப எங்க தலைவர் வந்து அந்த தரப்பின் மீது பாயவது போல் பாயாமல் சுட்டி காட்டுகிறார் அப்படின்னா இவர்களுக்கு அது கொள்கை அல்ல என்பதனால் அந்த கொள்கையை வந்து இவர்கள் வந்து சமூக நீதி சமத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்ட நிலையில் இப்படி வெளிப்படுகிறார்கள் போது அது தவறாகுது. அந்த தவறை சுட்டி காட்டுறாரு. நீங்க இப்படி செய்யலாமா, உங்கள்ட்ட இருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வெளிப்படலாமான்னு சுட்டி காட்டுறாரு. இது சரிதானே, அந்த நடவடிக்கை சரிதானே, அதை கடந்து போகலையா? அதை வந்து கமுக்கமா கமுக்கமா வந்து கண்டும் காணாம கடந்து போகலையா? எங்க தலைவர் தானே முதல்ல சுட்டி காட்டினாரு. இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே சுட்டி காட்டினது யார் சொல்லுங்க? நிச்சயமான அதை திருமாவண்ணன் தான் சுட்டி காட்டினாங்க, நான் மறுக்கவே இல்லை. ஆனா திருமாவண்ணன் சொன்னதை நான் மக்களுக்காக நான் ஒரு படிச்சிருந்தே, தலைமைச் செயலாளர் குறித்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களின் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியது சரி, சரி ஓகே பண்ணது சரின்னு சொல்றாங்க. அதற்கடுத்து ஆனால் அந்த வேகத்தில் நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்களா என்றது அதிர்ச்சி அளிக்கிறது அப்படின்னு எதிர்நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அதில் உள்ளோக்கம் இல்லைன்னு அண்ணனே சொல்றாரு. என்றாலும் மண்ணின் மைந்தர்களின் உள்ளத்தை பாதித்திருக்கிறது. இது தோழமை சொல்றாருன்னு அதுதான் சொல்றேன். நீங்க வந்து ஒரு எதிரியிடம் சுட்டி காட்டுவது வேறு, தோழமையிடம் சுட்டி காட்டுவது வேறு. இவர்கள் தோழமை சக்திகள் தான். இவர்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், பெரியாருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பெரியார் வழியில பல விஷயங்கள்ல ஆட்சியில் அமர்ந்து பல விஷயங்களை செயல் திட்டமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்ப நீங்க வந்து தயாநிதி மாறனை நோக்கி கேள்வி கேக்குறீங்க. தயாநிதி மாறனுடைய வார்த்தை பிழைய வச்சு நம்ம இன்னைக்கு விவாதம் பண்ணிட்டு இருக்கோம். தயாநிதி மாறனுடைய தலைவர் யார்? தயாநிதி மாறனுடைய கட்சி எது? திமுக கலைஞர். கலைஞருடைய கொள்கை என்ன? அண்ணாவுடைய கொள்கை என்ன? அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற பெரியாருடைய கொள்கை என்ன? சாதியை வந்து பரவலாக்குற கொள்கையா சொல்லுங்க, என்ன கொள்கை அவங்களுக்கு? நான் அப்படின்னு பார்த்த கூட அதிமுக சொல்லுங்க கூட அதிமுக தலைவர் வந்து அண்ணா அவர்கள் தானே. ஆமா, அதிமுக காரங்க செஞ்சா கூட நாம இப்படி வந்து அவங்களை இது பண்றது இல்லையா? பாமகவை எதிர்ப்பது போல், பாஜகவை எதிர்ப்பது போல் அதிமுகவை நம்ம எதிர்ப்பது இல்லையா? அதிமுக காரங்க இப்படி செஞ்சாலும் அதையும் வந்து சுட்டி காட்டத்தான் செய்யறோம். எத்தனையோ தவறுகள் இது மாதிரி நடந்திருக்குது. சரி, நீங்க வந்து இப்போ வந்து இந்த மூன்றாம் தர நபர்களா நாங்கள் அப்படின்னு இவர் கேட்டுட்டாரு அப்படிங்கிறது அது தவறானது. 100 விழுக்காடு அந்த வார்த்தை பிரயோகம் தவறானது. தாழ்த்தப்பட்டவர்களா நாங்கள் அப்படின்னு கேட்டது தவறானது. ஏன்னா அதுல என்ன பொருள்ங்கிறத முக்கியமானது. என்னை இப்படி கீழாக நடத்தி விட்டார்கள்னு அவர் வேதனைப்பட்டு வெளிப்படுறாரு. அந்த வேதனை வெளிப்படுத்தும் போது தாழ்த்தப்பட்டவர்களான்னு கேட்டா என்ன பொருள் வரும்? அப்ப தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படி நடத்தலாமாங்கிற கேள்விதான் அடுத்தது வருது. நிச்சயமா எழுது. ஏன்னா அதை குறித்து அண்ணன் திருமாவர்கள் வந்து எப்படி இது விளக்கம் கொடுத்தாரோ. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு மதியானம் ஒரு 1:53 போல இயக்குனர் திரு ப ரஞ்சித் குறித்து ஒரு கருத்து போட்டிருக்காரு. அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நாங்க என்ன தாழ்த்தப்பட்டவர்களா? சமூக வெறுப்பு, அவமதிப்பு, உரிமை மறுப்பு, தலித் மக்களுக்கு இவைகளையெல்லாம் செய்யலாம் என ஒப்புக்கொள்கிறீர்களா? சமூக நீதி அறியாமையால், அவர் சொல்றாருன, சமூக நீதி அறியாமையால் தலித் வெறுப்பு ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் இயல்பாக மண்டி கிடக்கிறது என எப்போது உணர்வீர்கள்? கழகங்களே, பெரியாரை மறந்த கழகங்கள். இவர் டைரக்டா திமுகவை தாக்குகிறார். திமுகவில் இருக்கவங்க பெரியாரை மறந்துட்டாங்கன்னு சொல்றார். இந்த வாதத்தின் மீது உங்களுக்கு ஏற்பு இருக்கா இல்லையா? இல்ல, அவர் சொல்லிட்டு வர்றதெல்லாம் சரிதான். நான் இவ்வளவு நேரம் சொன்னதை தான் அவரும் சொல்லியிருக்கிறாரு. ஆனா கடைசியில் அவர் ஒட்டுமொத்தமா ஒரு கட்சிக்கும் அந்த முத்திரையை கொண்டு குத்துறாரு. அங்கதான் நம்ம வேறுபட வேண்டியிருக்குது. ஏன்னா அது கட்சியினுடைய கொள்கை அல்ல. அந்த கட்சிக்கு அந்த திட்டம் கிடையாது. அந்த கட்சி வந்து இதை வந்து பரவலாக்குற முயற்சியை மேற்கொள்ளல. அவங்க வந்து சமூக நீதியைத்தான் பரவலாக்குறாங்க, அதற்கான முயற்சி எடுத்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இது போன்ற வார்த்தை பிரயோகங்களை கலைஞர் வந்து எப்படி எதிர்கொண்டார் அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்க வந்து இரண்டாம் தர ஆட்சி, திமுக ஆட்சி இரண்டாம் தர ஆட்சின்னு வந்து விமர்சனம் வைக்கப்படும் போது அவர் என்ன சொன்னாரு? இரண்டாம் தர ஆட்சி எல்லாம் இல்ல, இது 4ஆம் தர ஆட்சி, 4ஆம் தர மக்களுக்காக நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம்னு வெளிப்பட்டார். அப்போ அவருடைய வெளிப்பாடு என்பது வேற. அந்த வார்த்தைகளை கூட அவர் எப்படி கவனமா கையாண்டார்னு பார்க்கணும். நீங்க தலித்துகளை குறித்து மட்டுமல்ல, ஒவ்வொரு ஒடுக்கப்பட்ட பிரிவினர் குறித்தும் சமூகத்துல மிக இயல்பா பெரிய கற்றறிந்த அறிஞர்கள் கூட அறியாமையான கருத்துக்களை வெளிப்படுத்துறாங்க. நீங்க வந்து விதவை அப்படிங்கிற சொல்லு சரியா? பெண்ணியம் பேசக்கூடிய, பெண்ணுரிமை பேச பெண்ணியம் பேசக்கூடிய, பெண்ணுரிமைக்காக போராடக்கூடியவர்களே ரொம்ப சாதாரணமா விதவைன்னு சொல்லுவாங்க. அதை வந்து யாரு கைமண்ணு மாத்தினா? கலைஞர் தான் மாத்தினாரு. நீங்க வந்து ஒடுக்கப்பட்ட நலிந்த பிரிவாக இருக்கக்கூடிய, விளிம்பு நிலை பிரிவாக இருக்கக்கூடிய திருநங்கைகள், அவர்களை வந்து இவ்வளவு நாளா என்ன சொற்பிரயோகம் கொண்டு நாம அழைத்தோம்? எல்லாருமே, எல்லாரும் சமூக நீதி பேசக்கூடியவங்களே, பெரியாரிசம் பேசக்கூடியவங்களே, எல்லோரும் என்ன சொற்பிரயோகம் கொண்டு அழைத்தோம்?
சமூகத்தில் உள்ள எல்லா பிரிவினரும் பொது பிரிவினர் அத்தனை பேரும் என்ன சொற்பிரயோகத்தில் அழைத்தோம், எவ்வளவு மோசமான சொற்களை கொண்டு அவர்கள் அழைத்தோம், அதை எப்படி மாற்றி அவங்களை வந்து திருநங்கைகள் திருநம்பிகள்னு அழைக்கணும்னு சொன்னது யாரு, அதை வந்து அந்த சொல்ல வந்து ஆட்சி அதிகாரத்துல இருந்து நடைமுறைப்படுத்தினது யாரு, கலைஞர் தானே. அதே மாதிரி வந்து ஊமை செவிடம் கூணு குருடு நொண்டி என்று மாற்றுத்திறனாளிகள் குறித்து மிக மோசமாக சொல்லப்பட்ட சொற்பிரயோகங்கள் அதுதான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் கலைஞர் உட்கார்ந்துதான் அதை வந்து அவங்கள மாற்றுத்திறனாளிகள்னு அழைக்கணும், இப்படி எல்லாம் அழைக்க கூடாதுன்னு சொல்லி அவர் தானே சொன்னாரு. அப்ப கழகங்களுக்கு இந்த சிந்தனை இருக்குதுன்னா கழகங்கள் ஆட்சியில இருந்து தானே இதெல்லாம் செஞ்சிருக்காங்க, அதையும் பார்க்கணும்ல. அந்த வரலாறு அதுதான் சொல்றேன், இந்த வரலாறு மற்றவங்க படிக்கிறாங்களோ இல்லையோ, இப்படி திமுகவில் இருந்து வார்த்தை பிரயோகங்களை தவறாக வெளிப்படுத்தக்கூடியவர்கள் முதல்ல படிக்கணும், அதுதான் கவனத்துல நம்ம படுத்த வேண்டிய விஷயம். கலைஞரை முதல்ல திமுகவில் இருக்கக்கூடிய முன்னணி தோழர்கள் பொறுப்பாளர்கள் கடை மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர் வரைக்கும் முதல்ல கலைஞரை படிங்க. கலைஞர் என்ன செய்திருக்கிறார், எப்படி வெளிப்பட்டிருக்கிறார், எவ்வளவு நலிந்த பிரிவினரை வந்து அழைப்பதற்கு எப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார், சமூகத்துல காலம் காலமா அழைக்கப்பட்டு வந்த சொற்களை மாற்றி அமைத்திருக்கிறார். அப்போ அந்த ஒரு வரலாற்று பின்னணியிலிருந்து வரக்கூடியவர்கள் கவனமா வெளிப்படணும். அதானே, அப்ப நீங்களே அதை ஒப்புக்கொள்றீங்க பாத்தீங்களா. அப்ப நீங்க தான் சொல்றீங்க, இப்ப கலைஞர் அவர்கள் இருக்கிற வரைக்கும் கலைஞர் செய்த கொள்கைகள் தத்துவம் அடிப்படையில கட்சி இருந்தது, இப்ப அப்படி இல்ல, அப்படி எடுத்துக்கலாமா? அப்போ இல்ல, கலைஞர் இருக்கும் போதே இப்படி நிறைய பேர் பேசிட்டு தானே இருந்தாங்க, எல்லாரும் பேசிட்டு தானே இருந்தோம். இது கலைஞர், இதை வந்து கலைஞர் திமுக கொள்கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, கொள்கை ரொம்ப வைப்ரண்டா இருக்கு, சமூகத்துக்கு தேவையானதா இருக்கு. ஆனா கொள்கையை பின்பற்றப்படுறது இல்ல அப்படின்னா அந்த கொள்கை இருந்தும் கட்சி இருந்தும் பலன் இல்லையே. இல்லங்க, அதுதான் சொல்றேன், இது வேண்டுமென்றே செய்ததல்ல, திட்டமிட்டு செய்ததல்ல. நீங்க திட்டமிட்டு வேண்டும் என்றே அதை ஒரு கொள்கையாக ஏற்றுக்கொண்டு ஒருத்தர் செய்யும் போதுதான் நாம வந்து அதை வந்து பெரிய அளவுல கேள்விக்கு உட்படுத்தணும், அவரை வந்து விமர்சனத்துக்கு உட்படுத்தணும். ஆனால் இது அப்படி அல்ல, இது அவர்களையும் அறியாமல் அவர்கள் வெளிப்பட்டு விடுகிறார்கள். இப்படி தயாநிதி மாறன் மட்டுமல்ல, RS பாரதி மட்டுமல்ல, எல்லா தரப்பிலும் இருக்கிறோம். அதை நீங்க கவனிங்க, இன்னைக்கும் வந்து சண்டாளர் அப்படிங்கிற ஒரு சொல்ல வந்து ரொம்ப எளிதில வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு தானே இருக்கிறோம், எல்லாரும் பயன்படுத்துறாங்கல்ல. திரைப்படங்கள்ல வசனங்கள்ல வார்த்தைக்கு வார்த்தை வந்து விழுத, காமெடிகள்ல அட சண்டாள பயல் அப்படின்னா என்ன பொருள், அது குறித்து இன்னைக்கு யாராவது கொந்தளிச்சாங்களா, யாராவது கார்ட்டூன் போட்டாங்களா, யாராவது கண்டிச்சாங்களா? ரொம்ப இயல்பா புழங்குதுங்க அந்த சமூகத்துல சண்டாள பயல் அப்படிங்கிற சொல்லு. ஒருத்தனை திட்டணும்னா சண்டாளன்னு சொல்றோம், அப்படின்னா என்ன சண்டாளன்னா என்ன சொல்லுங்க? சண்டாளன் என்பது ஒடுக்கப்பட்ட பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தினுடைய பெயர். அந்த பெயரை கொண்டு ஒருவனை திட்டுவதற்கு, ஒருவனை வந்து கொச்சைப்படுத்துவதற்கு, இழிவுபடுத்துவதற்கு பயன்படுத்துகிற சொல்லாதானே இன்னைக்கு சமூகத்துல மாத்தி வச்சிருக்கிறோம். இந்த விழிப்புணர்வு நமக்கு வந்திருக்குதா? சமூக நீதி பேசுற பலருக்கே வரலையே. அப்ப நீங்க இதுல வந்து தயாநிதி மாறனை வந்து இந்த அடுக்கலதான் நீங்க வச்சு பார்க்கணும். அப்படி வெளிப்பட்டுரும். நீங்க இது அவ்வளவு தூரம் போக வேண்டாம். நீங்க இன்னைக்கு தயாநிதி மாறன் ஒரு திராவிட இயக்கத்தை சார்ந்தவர் இப்படி பேசலாமா அப்படின்னு இன்னைக்கு கொந்தளித்து அதுக்கு கார்ட்டூன் போட்டு ஆ ஊன் கொந்தளிக்கிறவங்க, அவங்களுடைய நோக்கம் என்ன? தலித்துகளை அவர் கொச்சைப்படுத்திட்டாரு, தலித்துகளை வந்து அவர் வந்து இழிவா பேசிட்டாரு அப்படிங்கிற நோக்கத்துல இருந்து அவங்க வந்து தயாநிதி மாறனை கண்டிக்கிறார்கள் என்றால், தயாநிதி மாறனுக்கு முன்னாடி இப்போ ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி வந்து நம்முடைய இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர் வந்து ஒண்ணு பேசினார், ஞாபகம் இருக்கா? அவர் பேசின ஒரு வீடியோ வைரல் ஆச்சு, முதல் மரியாதை படத்தினுடைய அந்த காட்சிகளை பற்றி விவரிக்கிற இடத்துல அவர் சொல்றாரு, சக்லியனுக்கு எதுக்குடா மேக்கப்பு, சக்லியன் என்ன ஜெமினி கணேசன் மாதிரியா இருப்பான் அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னு ஒரு பேட்டியை கொடுக்குறாரு. எந்த தமிழ் தேசியவாதிகள் இன்னைக்கு தயாநிதி மாறனுக்கு எதிராக கம்பு சுத்துற எந்த தமிழ் தேசியவாதி வந்து பாரதி ராஜாக்கு எதிராக கம்பு சுத்துனாங்க சொல்லுங்க? இன்னைக்கு வந்து இப்படி தோழமை சுட்டுதல்னு சொல்லி 2 சீட்டுக்கு மண்டியிடுகிறீர்களே விடுதலை சிறுத்தைகளேன்னு கேட்கக்கூடியவங்க வந்து, அப்ப அன்னைக்கு பாரதி ராஜாட்ட எதுக்கு மண்டிட்டீங்க, பாரதி ராஜா உங்களுக்கு என்ன சீட்டு கொடுக்கக்கூடிய ஆளா? நாங்களாவது சீட்டுக்கு உங்க வாதப்படி நான் வர்றேன், நாங்களாவது சீட்டுக்காக தோழமை சுட்டுதல் செய்யறோம். நீங்க அந்த தோழமை சுட்டுதல் கூட சுட்டலையே பாரதி ராஜாவை நோக்கி. இது வந்து பாரதி ராஜா வேணும்னே கொள்கையா வச்சுக்கல, கொள்கையா இல்ல. எல்லாருமே ஒரு கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, என்னுடைய நோக்கம் அது இல்லங்க, எல்லாருமே சொல்லிடுறாங்க, சொல்லிட்டு வரீங்க என் நோக்கம் இது இல்லங்கிறாங்க. அப்போ அது எதிர்பார்த்த இடத்துல இருந்து வந்தா கூட இவங்க இப்படிதான் தெரிஞ்சுக்கலாம். எதிர்பாராத ஒரு இடத்துல இருந்து வரும்போது ரஞ்சித் போன்றவர்கள் இப்படி வெகுண்டு எழுவது, இப்படி கோபப்பட்டு பேசுதுங்கிறது நியாயம் தானே நான் கேட்கறேன். அதுதாங்க, அதுக்கு ஒரு ஒரு கட்சி முத்திரை குத்த முடியாதுங்கிறேன், அதுக்கு போய் ஒரு இசத்தினுடைய முத்திரையை குத்த முடியாது. அவர்களை திருத்துவதற்கும் அவர்களை வந்து அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்குமான சூழலை தான் நாம உருவாக்கணும், அவங்களுக்கு அவங்க பாடத்தை நாம சொல்லிக் கொடுக்கணும். பெரியார படிங்கன்னு சொல்லணும், அவர் அதான் சொல்றாரு, பெரியார படிங்கன்னு தான் ரஞ்சித்தும் சொல்றாரு, அதுல சரியான கூற்றுதான் சொல்றாரு. பெரியாரை மறந்த கழகங்கள்னு சொல்றாரு, கழகங்கள்னு சொல்ல முடியாது,
அது எப்படி அதான் சொல்ல? சொல்லியிருக்காரு. அப்ப பாரதி ராஜா அப்படி சொன்னதுக்காக எந்த சித்தாந்தத்தை பிடிப்பீங்க சொல்லுங்க. அவர் திராவிட இயக்கத்தை ஏத்துக்கிற ஆள் இல்ல, மறுக்கிற ஆள் தான். திராவிடங்கிற சொல்லையும் ஏத்துக்க மாட்டாரு. தமிழ் தேசியம் தான் அவருக்கு இன்னைக்கு அவருடைய அடையாளமா முன்னிறுத்துறாரு. தமிழ் தேசிய அரசியல் முகில்கணுங்கிறது தான் அவருடைய கனவா இருக்கு. அப்ப அவர்கிட்ட இருந்து இப்படிப்பட்ட வார்த்தை வெளிப்பட்டதுக்கு தமிழ் தேசியம் பொறுப்பா? தமிழ் தேசியமே இப்படித்தான் சொல்லி அதுக்கு முத்திரை குத்த முடியுமா? அல்லது இன்னைக்கு கொந்தளிக்க கூடிய யாராவது அன்னைக்கு கொந்தளிச்சாங்களா? அப்ப ஏன் நம்ம நீங்க அங்க கேளுங்க, இங்க ஏன் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி இல்லையே. நான் இவ்வளவு நேரம் தயாநிதி மாறன் செய்தது தவறுன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இது சமூக உளவியலா இருக்குன்னு சொல்றேன். இது வந்து சாதி மறுப்பு பேசக்கூடியவர்கள், சமூக நீதி பேசக்கூடியவர்கள் உள்ள கூட ஒவ்வொரு ஒடுக்கப்பட்ட பிரிவினர் குறித்தும் பொது உளவியல் என்ன உருவாக்கி வைத்திருக்கிறோம் அது வந்து ஆழ்மனதுல கிடக்குன்னு சொல்றேன். நான் கிடக்குன்னு தானே சொல்றேன், நான் இல்லைன்னு சொல்லலையே. அதுக்கு நாமளே பல நேரங்களில் பலியாகிறோம்னு சொல்றேன். தயாநிதி மாறன் மட்டுமல்ல, ஆர் எஸ் பாரதி மட்டுமல்ல, தலித் அல்லாத ஒவ்வொரு பிரிவினரும், பெண்கள் அல்லாத பாலின பிரிவினர், திருநங்கைகள் அல்லாத பாலின பிரிவினர், மாற்றுத்திறனாளிகள் அல்லாத மற்ற பொது பிரிவினர் எல்லோரும் ஒடுக்கப்பட்ட பிரிவினர் குறித்து மிக இயல்பாக நம்முடைய பயன்பாட்டு சொற்களை வைத்திருக்கிறோம்னு சொல்றேன். நாம ஒவ்வொருத்தரும் நம்மை மறு ஆய்வுக்கு உட்படுத்தணும்னு சொல்றேன். நீங்க பேசுனது இல்லையா, நான் பேசுனது இல்லையா? எவ்வளவோ திருத்தி நம்ம வந்திருக்கிறோம், எவ்வளவோ விஷயங்களை வந்து இப்பவும் கூட பெரிய பேச்சாளர்கள் என்ன சொல்றாங்க, இப்பவும் பெரிய எழுத்தாளர்களுடைய சொற்பொழிவுகள் பாருங்க, ஃபேஸ்புக்ல, ட்விட்டர்ல, அல்லது பேசக்கூடிய பெரும்பெரும் பேச்சாளர்கள், பெரும்பெரும் அறிஞர்கள் செவிடன் காதில் ஊதிய சங்குன்னு உதாரணம் காட்டுறாங்க. இப்ப மோடியை விமர்சிக்கிறதுக்கு கூட இன்னைக்கு வந்து 20 லட்சம் கோடி அறிவிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம விமர்சிச்சோம்னா அந்த விமர்சனம் குறித்து கருத்து சொல்ல வர்றவங்க பெரிய நம்முடைய பெரிய ஆற்றல் வாய்ந்த அறிஞர்கள், மொழியை கற்றறிந்தவர்கள் கூட ரொம்ப இயல்பா என்ன எழுதுறாங்க, எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, இது செவிடன் காதில் ஊதிய சங்கு, நீங்க என்ன கத்துனாலும் மோடிக்கு கேட்காது அப்படிங்கறத அவங்க சொல்ல வர்றாங்க. அதுக்கு உதாரணம் என்ன? செவிடன் காதில் ஊதிய சங்குங்கிறாங்க. இது யார வந்து பாதிக்கும், இது யார வந்து வேதனைக்கு உட்படுத்தும், இது எந்த பிரிவை வந்து மன உளைச்சலுக்கு உள்ளாக்கும், அதை கொஞ்சமாவது யோசிச்சமா? அப்ப அது இயல்பா இருக்கு, அது திட்டமிட்டு செய்யறதல்ல, அது அந்த மாற்றுத்திறனாளிகளை கொச்சைப்படுத்த வேண்டும், இழிவுபடுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் இருந்து செய்வதல்ல. ஆனா வந்து விழுந்துருது இயல்பா, அது தவறுன்னு கூட தெரியாத அளவுக்கு இருக்கு. ஒரு சமூக உளவை, சமூக உளவில மாத்திரம் சொல்ல வரீங்க கட்டாயமா? இப்ப அதுதான் நான் சொல்றேன், இது தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது அதிகமா இருக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப எளிதில ஈஸியா வந்து டார்கெட் ஆவாங்க. சேரிக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சேரிக்கார மாதிரி இருக்க அப்படின்னு மிக இயல்பாக இந்த பொது சமூகத்துல ஒரு சொல் புழக்கத்துல இருக்கா இல்லையா? எல்லாரிடமும் இருக்கிறது. என்ன சேரிக்கார மாதிரி இருக்க அப்படிங்கிற சொல்லாடல் நம்முடைய நம்முடைய கற்றறிந்த தமிழறிஞர் நெல்லைக்கண்ணன் அவர்கள் கூட ஒரு பேச்சுல இப்படி பேசி அது வந்து விவாதத்துக்குள்ளானது. நம்முடைய மதிப்பிற்குரிய கவி பேரரசு வைரமுத்தவர்கள் ஒரு இடத்துல ஒரு தலித்துகளை குளிக்க விடாமல் அல்லது குளித்ததற்காக தண்டிக்கிற ஒரு செயல் நடக்குது, அதை எடுத்துட்டு அவர் வந்து சொல்றாரு, முன்பு வந்து குளிக்கவில்லை என்று தண்டித்தீர்கள், இப்போது குளித்ததற்காக தண்டிக்கிறீர்கள்னு எழுதுறாரு. இப்ப இதுல வந்து அவர் தலித்துகளை இழிவுபடுத்தக்கூடிய நோக்கத்திலிருந்து இதை எழுதினாருன்னு எடுத்து அவர் விமர்சிக்க முடியுமா சொல்லுங்க? அவர் வந்து ஒரு தீண்டாமை இன்னும் தொடருது அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுக்கு அதை பயன்படுத்தினாரு. ஆனா அதுல வந்து தலித்துகள் குளிக்கவில்லை என்பதற்காக தண்டித்தீர்கள் வார்த்தை வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் விமர்சனங்கள் வரத்தான் செஞ்சுது. ஆனா நாம வந்து அதை வந்து ஒரு பகை முனரனா பார்த்து அவரை வந்து விமர்சிக்கல, சுட்டிக்காட்டப்பட்டது. அப்ப 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 வைரமுத்து போன்ற சொற்களை கையாளுவதில் ஆளுமை மிக்க, தேர்ச்சி மிக்க ஆளுமைகள், பாரதி ராஜா போன்ற தமிழ் ஆர்வலர்கள் எல்லோரிடமும் இது இயல்பாக புழங்கி கிடக்கிறது. நெல்லைக்கண்ணன் போன்ற மூத்த தமிழ் அறிஞர்கள் எல்லோரிடமும், எல்லா தரப்பிடமும் வெளிப்படுவது போல நீங்க வந்து தயாநிதி மாறன் என்ன தமிழ் அறிஞரா, சொற்புரியவங்களை வந்து அப்படி விளையாடுறவரா? அப்ப ஆழ்மனதுக்குள்ள இருந்து ஒரு கணத்துல வெளிப்பட்டுருது. அப்ப இதை வந்து நீங்க பொதுவா தான் பார்க்கணும், இதை பொதுவா பார்க்கணும், இதை கொள்கையாக வைத்திருப்பவர்களை தனித்து பார்க்கணும், தலித்துகளை கொச்சைப்படுத்துவதை வேலை திட்டமாக வைத்திருப்பவர்களை தனித்து பார்க்கணும். இது போன்ற ஜனநாயக சக்திகளை நாம வந்து சுட்டி காட்டணும், அவங்கள்ட்ட இருக்கிற தவறை திருத்தணும். இது அவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கான்னு கேட்டா தலித்துகள் குறித்து வேணா அவங்கள்ட்ட இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு ஒடுக்கப்பட்ட நலிந்த பிரிவினர் குறித்து நாம ஒவ்வொருவர்கிட்டையும் இந்த சிந்தனை இருக்குன்னு நான் சொல்ல வர்றேன். மாற்றுத்திறனாளிகள் குறித்து, திருநங்கைகள் குறித்து, ஒவ்வொருத்தர் குறித்தும் நம்ம கிட்ட வந்து இயல்பாக சொற்கள் புழங்குகிறது. அதை வந்து நாம தவிர்க்கணும், தவிர்க்கணும் என்பதை விட அதுக்கு எதிரான சிந்தனை நம்மள்ட்ட வரணும். இப்படி நாம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அந்த சிந்தனை நம்மள்ட்ட வரணும்.
அதுக்காக தான் தோழமை சுடுதல் அப்படிங்கறத சொன்னார் திருமானங்கிறத எடுத்துக்கிறேன். ஆனா இன்னொரு சைடு ஒரு பொதுவான விமர்சனம் இருக்குண்ணா, என்னன்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து திமுகவிலிருந்து ஒரு சில விசிகாவினுடைய கொள்கை கோட்பாடு தத்துவங்களுக்கு எதிரான சில விஷயங்கள் ஏற்பட்டாலுமே அதை கடந்து போறாங்க விசிகா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஏன்னா உதாரணத்துக்கு சொல்றாங்க, எம்பி செந்தில்குமார் அவர்கள் இடத்துல பேசும்போது இலங்கையுடைய போர் வீரரா அவர் இருக்கலாம், ஈழத்துல அந்த விஷயம்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாரு. ஆனா பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு பேர் ஒரு நாய்க்கு சுட்டுங்களான்னு முதல்ல எழுந்து ட்விட் போட்டு அதை சமூகத்தில எதிர்த்து பேசியவர் குரல் கொடுத்தவர் ஆனந்த் திருமாவளவன் அவர்கள். ஆனா அதை குறித்து அவர் எதுவுமே பேசல, அதை குறித்து திமுக தரப்பும் எதுவும் சொல்லவே இல்லை. இது எப்படி கடந்து போறீங்க? திமுக தரப்பு அதுக்கு ரியாக்ட் பண்ணலன்னா திமுக கிட்ட தான் நீங்க கேட்கணும். நாங்க ரியாக்ட் பண்றோம்ல, நாங்க அதுக்கு வந்து எதிர்வினை ஆற்றாம இருந்தோமா? அல்லது திமுக தரப்பில் இப்படி தனி தலைவர்கள் மனிதர்கள் செய்யக்கூடிய பிழைகளையும் கடந்து போறோமா? இப்ப கடந்து போகலையே, இப்ப நாங்க சுட்டி காட்டி தானே நீங்க வந்து விவாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பேசினதை கூட ஆர் எஸ் பாரதி அவர்கள் பேசினது கூட, தலித்துகளுக்கு போட்ட பிச்சைன்னு சொன்னதை கூட நாங்க கடந்து போகலையே. கூட்டணியில இருக்கிறோம், கூட்டணியில் இருக்கும் போதே பொது மேடையில் லட்சக்கணக்கான மக்களை வந்து திரட்டி வைத்துக் கொண்டு மேடையில வச்சு பேசினாரு. யாரும் போட்ட பிச்சை இல்ல, அரசியலமைப்பு சட்டம் தந்த உரிமைன்னு எங்க தலைவர் பேசினாரு. அப்ப கடந்து போறதுங்கிறது எங்க வருது? நீங்க தான் கடந்து போறீங்கிறேன். நீங்க வந்து நான் அதான் கேட்டேன், இன்னைக்கு இதுல கொந்தளிக்கக்கூடியவர்கள் திமுகவை வந்து இதுல எப்படியாவது பிடிச்சு காலி பண்ண முடியாதான்னு எதிர்பார்த்து காத்திருக்க கூடியவர்கள், திமுக கூட்டணியில் இருக்கிற காரணத்துக்காக எங்களையும் பிடிச்சு வம்பு கிழக்கக்கூடியவர்கள், இதுக்கு முன்னால நான் பல விஷயங்களை சுட்டி காட்டினா அவர்கள் குறித்தெல்லாம் அவர்களிடமெல்லாம் ஒரு கேள்வியாவது கேட்டாங்களான்னு கேட்கிறேன். கேட்டாங்கன்னு ஒரு பதிவு எடுத்து என்ன காட்டுங்க. உங்களுக்கு நோக்கம் தலித்துகள் கொச்சைப்படுத்த கூடாதுன்னா அதுதான் உங்களுடைய நோக்கம்னா அதை யார் செஞ்சாலும் நீங்க கொந்தளிச்சிருக்கணும்ல. நாங்க கேட்கிறோம், கேட்காம இல்லை நாங்க கேட்கத்தான் செய்யறோம். ஆனா கேட்கிற எங்களையே கொச்சைப்படுத்தக்கூடிய நீங்க வந்து மற்ற இடங்கள்ல இப்படி கேட்டீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, கேட்கல கடந்து போனாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன, தலித்துகள் மீதான வன்மம், தலித்துகள் மீதான கொச்சைப்படுத்துவதை கண்டிக்கணுங்கிறது நோக்கம் இல்ல. அதுல திமுக சிக்கிட்டா திமுக வச்சு காலி பண்ணணும், திமுக கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தையில காலி பண்ணணுங்கிற அந்த நோக்கம் தான் அதுக்குள்ள புதஞ்சு கிடக்குது. எங்களுக்கு யாரும் சமூக நீதி பாடம் எடுக்க வேண்டியதில்லை, திமுகவுக்கும் கூட சமூக நீதி பாடத்தை யாரும் எடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா திமுக எல்லாரை விட அதுல வந்து ரொம்ப ஆழமான சில வேலைகளை செய்து வைத்திருக்கிற ஒரு கட்சி. என்ன நீங்க திமுக வந்து முற்ற விலக்கிட்டு யார்கிட்ட போய் நிப்பீங்க சொல்லுங்க? யாரு இங்க இருக்கு அடுத்தது? திமுக வேணாம், திமுக இப்படி எல்லாம் பேசுறாங்க, சமூக நீதிக்கு எதிரான கட்சி, அது மாறிடுச்சு, அதுல வந்து சாதியவாதிகள் பெரிய அளவுல தலை தூக்கிட்டாங்க அப்படின்னு திமுக வேணாம். எங்க போவீங்க, யார்கிட்ட போவீங்க? பாஜக கிட்ட போலாமா? போலாமா இல்லன்னா அது வந்து போலாமா இல்லையாங்கிறது கட்சியா நீங்க முடிவெடுக்கலாம். அப்ப திமுகவுக்குள் இப்படி இப்படிப்பட்ட சிக்கல்கள், சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்குன்னா அதை களைவதற்கு ஒரு நட்பு முரணாக பார்த்து அதை களைவதற்கான வேலையைத்தான் செய்ய முடியுமே தவிர பகை முரணா பார்த்து விலக்கி வைக்க முடியாது. ஏன்னா அது பகை சக்தி அல்ல. ஏத்துக்கிறேன். இப்ப என்ன பொறுத்தளவு பாத்தீங்கன்னா, ஒரு பொதுப்படியா பாக்குறோம் அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி சாதி ஒழிப்பே சமூக உதவின்னு சொல்றாங்க, அதை நோக்கி பயணப்படுறாங்க, தன்னுடைய கட்சியினுடைய கோட்பாடு வச்சிருக்கிறாங்க, பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் ஏத்துக்கிறாங்க, சமூக நீதி கொள்கையா இருக்கிறாங்க, வரைய இருக்கிறாங்க, தமிழ் தேசிய கோட்பாடு ஏற்கிறாங்க, பிரபாகரனை வந்து தலைவர் அப்படிங்கிற இடத்துல வச்சிருக்கிறாங்க, மிக முக்கியமா மது ஒழிப்பை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் பேசி சரியா கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படி இருக்கிற கட்சி மது ஒழிப்பு, நேத்து நீங்க பாத்துருப்பீங்க சமூக வலைதளங்களை, ஒரு படம் ரொம்ப, ஒரு பிரபல பத்திரிகை ஒரு போட்ட ஒரு படம் ரொம்ப பிரபலமா வைரல் ஆகிட்டு இருந்தது. மது ஒழிப்பை திமுக எப்படி பேசலாம்? அவங்க கிட்டத்தட்ட திமுக கிட்டதான் மது ஆலைகளே இருக்கு அப்படிங்கிறாங்க. மது விலக்கை தீவிரமாக பேசக்கூடிய விசிகா, மது விலக்கை மது ஆலைகளை வைத்துக் கொண்டே பேசக்கூடிய திமுகவை கேள்வி எழுப்பாமல் இருப்பது ஏன்? மது ஆலைகள் திமுக வச்சிருக்காங்களா? கனிமொழி அவர்கள், திமுக நிர்வாகிகள் நடத்தக்கூடிய மது ஆலைகளை நாங்கள் முழுவதுமாக மதுவிலக்கு அமல்படுத்தும் போது நாங்க நீக்கிறோம் சொன்னாங்க, இல்லாம ஏன் அவங்க அப்படி சொல்லணும்? அதுதான், திமுகவை சார்ந்தவர்கள் அவங்களுடைய குடும்பத்தினர் பேர்ல நடத்துறாங்க. ஒரு சிலர் மொத்த தமிழ்நாட்டுல ஒரு 20 மது ஆலை இருக்குதுன்னா அதுல ஒரு 2-3 ஆலைகள் அப்படி இருக்குது. இப்போ இதுல வந்து டாஸ்மாக இந்த ஊரடங்கு நேரத்துல கூட திறந்து வைத்திருக்கிற அரசின் செயலை நோக்கி கேள்வியும் போராட்டங்களும் வரும்போது, நீங்க திமுகவை சார்ந்த அவருடைய குடும்பத்தினர் ஒரு 2-3 பேர் இப்படி நடத்தக்கூடிய மது ஆலைகளை தான் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மது கொள்கைக்கும் காரணம்னு திசை திருப்பி ஒரு அரசியலை முன்னெடுக்கிறது இருக்கு இல்லையா? இது ரொம்ப அப்பட்டமான அபத்தமான ஒரு அரசியல். நீங்க
திமுகவை சார்ந்தவர்களை நோக்கி இப்ப திமுகவை கூப்பிட்டு இதை மூடிடுங்கன்னு சொல்லுதுன்னு வைங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க? அல்ல திமுகவே அவர்களை கட்சியை விட்டு நீக்கணும்னு ஒரு முடிவு எடுக்குதுன்னு வைங்க, அவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் சொல்லுங்க. நாங்க நடத்தலைங்க, நாங்களா வந்து நடத்துறோம், எங்க குடும்பத்தினர் நடத்துறாங்க, இந்த பாருங்க பேர் அவங்க பேர்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. இவ்வளவுதானே, இதுலதான் போய் அது முடியும். அப்போ இது ஒரு அறிவுக்கு பொருத்தமான செயலான்னு பார்த்தா இல்ல, அது ஒரு அது ஒரு நடவடிக்கைக்கு உட்படுத்தக்கூடிய செயலா போய் முடியுமானா? முடியாது. அப்போ ஒரு கட்சி என்ன செய்யும்? ஆமா, இதுல ஒன்னும் சட்ட ரீதியா ஒண்ணுமே செய்ய முடியாது, கட்சி ரீதியாவும் ஒண்ணும் செய்ய முடியாது, சட்ட ரீதியா ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா சட்டத்தை மீறிய செயலும் அல்ல, அது சட்டத்தை மீறிய செயலா? அறத்தை மீறிய செயலானா? எஸ், அறத்தை மீறிய செயல். பொதுவாழ்வில் இருக்கக்கூடியவர்கள் அறத்தை மீறி இப்படி செய்யக்கூடாது என்கிற அந்த ஒரு புரிதல்ல இருந்து நாம இதை கண்டிச்சுக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். அதுவும் அவர்களிடம் போய், சம்பந்தப்பட்டவர்களிடம் போய் நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க எந்த ஜெகத் ரட்சகன் அவர்களை சொல்றீங்களோ, எந்த டிஆர் பாலா அவங்களை சொல்றீங்களோ, அவங்களே கூப்பிட்டு அந்த கட்சி விசாரிச்சுதான் அவங்க என்ன சொல்லிடுவாங்க, எங்களுக்கு இது சம்மந்தம் இல்லை, எங்க குடும்பத்தினர் நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த குடும்பத்தினர் அந்த கட்சியில மெம்பரா இருக்காங்களான்னு பார்த்தா, அந்த யார் பேர்ல அந்த ஆலை நடக்குதோ அவங்க அதுல மெம்பரா இருக்காங்களான்னு பார்த்தா இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த கட்சியும் கூட அந்த ஒழுங்கு நடவடிக்கைன்னு கூட எடுக்க முடியாத இடத்துக்கு தள்ளப்படும். அப்போ இது வந்து ஒரு வலுவற்ற வாதமா முடிஞ்சிடும். அப்ப எது வலுவான வாதம்? ஒரு இன்ஸ்டிடியூஷனை நோக்கித்தான் கேள்வி எழுப்ப முடியும், ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும். அப்ப தமிழ்நாட்டுல மது ஆலைகளை மூடுவது அப்படிங்கிற கொள்கை முடிவை யார் எடுத்தா எல்லா மது ஆலையும் மூடிடலாம்? அரசு. டாஸ்மாக வந்து அதனுடைய எண்ணிக்கையை குறைப்போம்னு யார் முடிவெடுத்தா எண்ணிக்கை குறைக்க முடியும்? டாஸ்மாக் நேரத்தை குறைப்போம் அப்படின்னு யார் முடிவெடுத்தா குறைக்க முடியும்? நீங்க எந்த திமுக சொல்றீங்களோ அந்த திமுக தான் வந்து மது விளக்கையும் கொண்டு வந்தாங்க, திரும்ப எம்ஜிஆர் வந்து அதை கண்டினியூ பண்ணாரு, திரும்ப வந்து கலைஞர் ஆட்சியில இருக்கும் போது, இப்ப கடைசி ஆட்சியில வந்து 2006-2011 மதுக்கடைகளை எண்ணிக்கையை குறைப்பது, நேரத்தை குறைப்பதுன்னு பல நடவடிக்கைகளையும் திமுக எடுத்தது. இப்ப அதையெல்லாம் வச்சுதான் நம்ம பேசணும். அப்ப ஒரு அரசு இருக்கும்போதுதான் அதை கொண்டு வருவதா இருந்தாலும் சரி, அதை தடை செய்வதா இருந்தாலும் சரி, ரெண்டையுமே ஒரு அரசு தான் செய்ய முடியும். இப்ப நீங்க ரெண்டு ஆலைகளை வந்து திமுக தரப்பு மூடிட்டாங்கன்னு வச்சுக்கோ, மீதி 18 ஆலைகளை எப்படி மூடுவீங்க? அது யார்கிட்ட போய் கேள்வி கேட்பீங்க? அது இன்னுமே திமுக ஒரு வலு சேர்க்கக்கூடியதா தானே? இப்போ பாத்தீங்களா, மக்கள் கஷ்டப்படும் போது அவங்க மூடிட்டாங்க அப்படின்னும் போது ஒரு வலு சேர்க்காதா? இப்ப நீங்க ஒரு சொன்னீங்க, இப்ப நம்ம மக்கள்கிட்ட சொல்றது இல்லையா, குடிக்காதீங்க, மது பழக்கத்தை அடிமையாதுன்னு சொல்றது இல்லையா? மக்கள்கிட்ட எப்படி சொல்றோமோ அந்த மாதிரி ஒரு தார்மீக ரீதியா, நமக்கு உணர்வு ரீதியா பிணைப்புள்ள ஒரு கட்சி கிட்ட ஒரு சாதாரண தொண்டன் கேட்க கூடாதான் நான் கேட்கறேன். இது கட்சிக்கு மட்டுமல்ல, தொண்டனுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நீங்க இந்த கேள்வியை வச்சு பார்க்க முடியும். அப்படி பார்த்தா ஒவ்வொரு வீட்லயும் இன்னைக்கு குடிக்கக்கூடியவங்க இருக்காங்க. குடிக்கக்கூடியவர்களை வீட்டில் வைத்து கொண்டேதான் தாய்மார்கள் வந்து டாஸ்மாக்கு வந்து எதிராக போராடுறாங்க, டாஸ்மாக்கை மூட வைக்கிறாங்க, வந்த வண்டி சரக்க வண்டியை திருப்பி அனுப்புறாங்க, இவ்வளோத்தையும் தாய்மார்கள் செய்யறாங்க. ஏன் செய்யறாங்க? அந்த குடியினுடைய பாதிப்பை நேரடியாக உணர்வதனால் அந்த வழியிலிருந்து செய்யறாங்க. அவங்கள்ட்ட போய் இங்க வந்து நீ போராடுறதுக்கு போயிலாம் உன் வீட்டுல உன் கணவனை திருத்திடலாமே, அவனை திருத்திட்டுவான்னு சொல்லி அனுப்பிடுவீங்களா? அது அது அறிவுடைய வாதமா? அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுடைய பிழை, தனி மனிதனுடைய தவறை ஒவ்வொருத்தராக பார்த்து திருத்தி ஒரு விஷயத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவது சாத்தியம் இல்லை, சட்டத்தின் ஆட்சி சாத்தியம், ஒரு அரசு நிர்வாகம் எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்பது சாத்தியம். அப்ப நீங்க தனி மனிதர்களை நோக்கி கேள்வி எழுப்புற அந்த கேள்வி வந்து ஒரு கட்டத்துல போய் நின்றும் கேள்வியாவே, அதுக்கு விடை கிடையாது. ஆனால் அரசை நோக்கி கேள்வி வைக்கும் போது அது கேள்வியா நிக்காது, அதுக்கு விடை இருக்கங்க. அப்ப நீங்க எதை வந்து கூர்மப்படுத்தணும்? அப்ப எப்படி அரசு மதுவை ஊற்றுறதும் திமுகவில் உள்ள சிலர் மது ஆலைகள் நடத்துவது எப்படி ரெண்டும் ஒரே தட்டுக்கு வரும்? இங்க அந்த கார்ட்டூனே அபத்தமான கார்ட்டூன். அந்த கார்ட்டூன் போட்டவர் நம்முடைய நண்பர் தான், மதிப்புக்குரியவர் தான், பல சமூக நீதி கார்ட்டூன்களை போடக்கூடியவர் தான். ஆனா இந்த கார்ட்டூன் அபத்தமான கார்ட்டூன், யார் போட்டா என்ன அதுல அதுல பொருள் இல்ல. எப்படி அரசு ஊக்கப்படுத்துது? அரசு வந்து பொது இடங்கள்ல திறக்கக்கூடாது, மதுக்கடைகள்ங்கிற விதியை மீறி திறக்குது, வழிபாட்டு தலங்கள் பக்கத்துல திறக்குது, பள்ளிக்கூடங்கள் பக்கத்துல திறக்குது, குடியிருப்பு பக்கத்துல திறக்குது, இப்படி அரசு செய்யுது. டாஸ்மாக ஊரடங்கு நேரத்திலையும் திறக்குது. இந்த அரசும் டார்கெட் பிக்ஸ் பண்ணுது, இன்னைக்கு வந்து இவ்வளவு சரக்கு விற்கணும், தீபாவளினா இவ்வளவு சரக்கு விற்கணும், பண்டிகை காலம்னா இவ்வளவு சரக்கு விற்கணும்னு டார்கெட் பிக்ஸ் பண்ணுது. பள்ளிக்கூடங்களுக்கு அப்படி டார்கெட் பிக்ஸ் பண்ணல, டாஸ்மாக்கு அப்படி டார்கெட் பிக்ஸ் பண்ணுது. அப்ப இதே ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு குடி கல்ச்சரை வளர்த்தெடுக்கக்கூடியதை அரசை செய்யும் போது, அதுவும் 18-20 ஆலை நடத்தக்கூடிய தனி மனிதர்கள் இருப்பது போல ரெண்டு பேர் அந்த கட்சிக்குள்ள அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிறாங்கிறது எப்படிங்க ரெண்டு ஒரே தட்டுக்கு வரும்? இது என்னங்க அபத்தமான பார்வையா இருக்கு? எதுக்காக கேட்டா நீங்க தவற நினைச்சுக்க மாட்டீங்கன்றதுனால சொல்றேன். எதுக்காக நான் கேள்வி கேட்க மாட்டேன், நீங்க எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம்.
எதனாலன்னா மக்கள் நல கூட்டணியில இருக்கும் போது அண்ணன் திருமாவளவன் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க மதுவிலக்கு திமுக சொல்றாங்க ஆனா அவங்கதான் மது ஆலைகளை நடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு அவங்க இப்பமும் அதுதான் மது விலக்கு கோரும் போது அந்த பொதுவான முழக்கத்தின் அடிப்படையில இந்த ரெண்டு கட்சிகளும் ஆட்சியில இருந்துதான் இது வந்தது அப்படிங்கும் போது அந்த கட்சிகளை நோக்கி அந்த கேள்வி வரத்தானே செய்யும் அது கூட்டணியில இருந்துதான் பேசணுமா இல்லாட்டதான் பேசணுமா அந்த கேள்வி வரத்தான் செய்யும் மதுக்கடைகளை யார் திறந்தாருங்கிற கேள்வி வந்ததுன்னா அதுல வந்து கலைஞர் திறக்கவில்லைன்னு ஒரு ஒரு வரலாறு பேச முடியுமா நாம கலைஞர் திருப்பி மூடினாருங்கிற வரலாறையும் பேசலாம் நாம ஆனால் கலைஞர் திறக்கவே இல்லைன்னு பேச முடியுமா அப்படி பேச முடியாது ரொம்ப விமர்சனமான கேள்விகளுக்கும் சமூக நீதி சார்ந்த விஷயங்களுக்கும் ரொம்ப தெளிவா உங்களுடைய பார்வைகளை ரொம்ப கண்ணியமாகவும் நேர்மையாகவும் எங்களோட வந்து வச்சிருக்கீங்க இந்த இக்கட்டான நேரத்தில் எங்களோட வந்து உங்களுடைய வருகையும் கருத்தையும் பகிர்ந்து மிக்க நன்றி 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 நண்பர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்